ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறோனாலே ஒரு ஷாப்பிங் முடிச்சு தானே கிளம்புவோம். ஸோ நான் இன்றைக்கி என்ன ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபேன்சி ஐட்டம் தான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். ஸோ அதான் உங்களோடையும் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஷாப்பிங்லாம் முடிச்சிருவோம். ஆனால் வந்து நான் இன்றைக்கி இப்போ ஷாப்பிங் பண்ணுறது வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக்லாம் பண்ணிட்டேன். பேக் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஷாப்பிங்கே பண்ணுறேனே. சடன் பிளான் தான் அது. ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. சரி, அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு வரும்போது தான் இவங்க சொன்னாங்க, சரி நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் இவங்ககிட்ட மெஹந்திலாம் வாங்கணும், நெயில் பாலிஷ் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, நாங்கள் அப்புறம் நான் வெளியே அன்றைக்கி வந்ததுனால, சரி அப்போ வா இப்படியே நம்ம கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் மெஹந்தி, நம்மலாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, போரூரில் இருக்க சரவணா ஸ்டோர் தான். நான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு குட்டி ஷாப், இதை ஃபேன்சி ஷாப்புக்கே போயிடலாம் அப்படி, ஃபேன்சி ஸ்டோருக்கே போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஒரு ஒரு ஐட்டமும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கடையில் வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் இங்கே வந்தோன்னா மொத்தமாக ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போரூர் சரவணா ஸ்டோருக்கு போயிட்டோம். அங்கே வந்து நமக்கு, நான் வந்து இந்த வாட்டி வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணல. ஸோ அங்கெல்லாம் எதுக்குமே நான் போகல. ஃபுல்லாகவே ஃபேன்சி ஐட்டம் மட்டும்தான் இருந்தேனே. நெயில் பாலிஷ் எல்லாமே, நெயில் பாலிஷ், ரிமூவர், ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம், பர்ஸு, ஹேர் பின், அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் பின்னு, அப்புறம் இந்த ஹேர் ரிமூவர், ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம் நிறையாவே இருந்தது. கண்ணாடி, சீப்பு, அது இதுன்ட்டு போட்டு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் தான். நல்ல குவாலிட்டியாக கம்மியாக ரேட்டில் தான் இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற ரேட்லேயும் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த சாரீக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பின்னு குத்துவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். நம்ம சாதா பின்னு குத்தணும் அப்படின்னா வந்து அந்த ஃப்ளீட்டில் குத்தும்போது உடஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி பின்னு குத்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஏற்கனவே வந்து 2013 பின்னு பதிமூணுலேயும் வாங்கினது தான். இவ்வளோ நாள் நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் பழசாகி எல்லாம் வந்து உடையுது, வளையுது. ஸோ அந்த மாதிரி அந்த கண்டிஷனில் ஆகிடுச்சு. சரி, அதனால் ஒரு ரெண்டு பின்னு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால், கலர் கலர் பின்னு தான் பார்த்தேன், அந்த மாதிரி இல்லை. ஸோ ஸ்டோன் வச்ச பின்னு தான் 60 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. சரி, அதில் ஒரு பின்னு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து வளையல் அந்த ஐட்டம் தான், பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே போரூர் வீடியோ ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பொட்டுலாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும்னுட்டு. அப்போ வாங்கின பொட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, நல்லாவே ஒட்டுது. இப்போ வரைக்கும் நான் வச்சு தான் இருக்கேன். ஸோ அதே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு போல் அந்த நான் வச்சிருந்த அந்த நீல வாக்கில் இருக்கும் அந்த இது பொட்டு வந்து இல்லை, ஃபுல்லாகவே ரவுண்டாக தான் இருந்தது. சரி, ஒன்று மட்டும் எனக்கு கிடச்சிது, அதை ஒன்று மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் பின், நம்ம என்ன தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா, என்ன தான் நம்ம பத்திரமா வச்சிருந்தாலும் ஹேர் பின் எப்படியும் மிஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு செட்டு ஹேர் பின் வாங்குறது தான். 10 ரூபா, 12 ரூபா, 16 ரூபா, 7 ரூபா, அந்த ரேஞ்சிலேயே எல்லா ஹேர் பின்னும் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் வந்து வளையல், இது வந்து 36 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 36 ரூபா, 42 ரூபா, 52 ரூபா, அந்த மாதிரி அந்த ரேட்டில். இது வந்து குழந்தைங்க ஒரு 4 வயசு, 5 வயசு, 2 வயசு குழந்தைங்க அந்த மாதிரி போடுற மாதிரி தான். அது சைஸ் வாரியாகவே இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் தான் எடுத்து காமிச்சேனே. நல்லா ஒரு பட்டுப்பாவடெல்லாம் சட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி வளையல் போட்டோம்னா பார்க்கறதுக்கு குழந்தைங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் தலையில் போடுவோம்ல ரீத் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் பார்த்தேன். அது வந்து 70 ரூபா, 80 ரூபா, ரோஸு, பட்டர்ஃப்ளை, கலர் கலராக கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஃபைனலாக கொஞ்சம் பில்லாம் பே பண்ணிவிட்டு வெளியே வர இடத்துல வந்து டெடிபெர்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு எப்போவுமே டெடிபெர் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். இந்த பொம்மை சூப்பராக அழகாகவே இருந்தது. ஸோ அதை தூக்கி தூக்கி வச்சுருந்தேன், ஷார்ட்ஸு கூட எடுத்திருந்தேன். எனக்கு என்ன ஆசைனா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு கார்னரான இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் நிறைய டெடிபெர் அடுக்கி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள் இருக்கிறது இப்போ வாடகை வீடு அப்படின்றனால நம்ம எப்போ எந்த டைம் நம்ம மூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இப்போதைக்கே அந்த இது வர என்னுடைய மனசில் வந்து இருக்குது. அப்படி தான் எங்கள் அம்மா வீட்டில் கூட எங்கள் யாழ் தனுக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நிறைய டெடிபெர் வந்தது. சரி, அந்த கான்செப்ட் அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா வீட்டில் ரெடி பண்ணி ஷெல்ஃபில் வச்சு அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா பசங்க எல்லாத்தையும் நம்ம என்ன தான் எடுத்து அதை ஷெல்ஃபில் வச்சாலும் தூக்கி தூக்கி கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ராதா எடுத்து மேலே ஏற கட்டிட்டா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி அது கார்னரில் வைக்கணும். நிறைய டெடிபெர் வாங்கி ஃபுல்லாக அந்த கார்னர் ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம சொந்த வீடு வாங்கினாவோ இல்லை கட்டினாவோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இப்போ ஆகிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் வாஷ் வீட்டுக்கு வந்து டெக்கார் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே சரவண ஸ்டோரில் எல்லாமே ரேட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. நம்ம ஆன்லைனில் மீஷோவில் பார்ப்போம், அந்த ஐட்டம் எல்லாமே இங்கே சரவண ஸ்டோரில் இருக்குது. இது வந்து நம்மளுடைய உண்மையானே பார்க்குற மாதிரி மான், புலி, சிங்கம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருந்தது. எல்லாம் 200, 300, 400 இந்த டெடிபெர்லாம் வந்து 700 ரூபாய் சம்திங். இந்த க்ரீன் கலர் அப்புறம் ஆரஞ்சு கலர் அதெல்லாம் வந்து 600 அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 700 ரூபாய். அதுக்கப்புறம் குட்டி குட்டி நாய் பொம்மை அப்புறம் அந்த புலி பொம்மை அந்த மான் அதெல்லாம் வந்து 200 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது. இந்த நாய் பொம்மைலாம் வந்து 200 சில்லறையோ என்னமோ சம்திங் தான். ஸோ குட்டி குட்டியாக இருக்கலாம், பெருசுலாம் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. அப்படி நம்ம வீட்டில் வச்சோன்னா அப்படியே உண்மையானே ஒன்று இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பவுச் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து வெளியூர்லாம் போகிறாங்கன்னா அதில் வந்து பேஸ்ட் ப்ரெஷ்ஷு சோப்பு ஸோ அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் ஒரு பவுச்சில் வைப்பாங்க. ஸோ அதுதான் வாங்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதான் போய் பார்த்தோம். இந்த பவுச்சில் வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் அந்த ரேட்டில் இருந்தது. அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வேண்டான்ட்டாங்க, அதே போல் வந்து ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், காம்பேக்க ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னு இருந்தாங்க. அதுலேயே வந்து இந்த பர்ஸ் வந்து இருந்தது. என்ன அழகாக இருக்குது, என்ன ரேட்டுன்னு பார்த்தா 170 ரூபா சம்திங் தான். சூப்பராக இருந்துச்சு பர்ஸு. அப்புறம் பவுச் தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இது வந்து இப்போ அந்த நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த இதுலாம் வச்சுருப்போம் இல்லையா, ஹேர் பின்னு பின்னு இந்த மாதிரிலாம் கூட போட்டு எங்கேயாவது வெளியே போனால் எடுத்து போய் யூஸ் ஆகும். அப்புறம் இது வந்து சுருக்கு பை மாதிரி, அது வந்து 200 சில்லறை அந்த மாதிரி சம்திங்கில் இருந்தது. இது வந்து ஸ்லிம் பேக்கு. இந்த ஹேண்ட்பேக் வந்து 300 சில்லறை என்னமோ, ஆனால் ஜிப்புலாம் நிறையாவே இருந்துச்சு. நல்லா சூப்பராக அழகாக அந்த எல்லா கலர்லேயும் இருந்தது, பிளாக்கு, சாண்டில், கிரே கலர் அந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பேக்கு வந்து 161 ரூபாய் கையில் வச்சுட்டு போகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம். இதெல்லாம் அந்த பவுச்சு இது எல்லாமே ஒரே இடத்துல தான். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுல வந்து நம்ம வந்து நம்ம நிறைய மேக்கப் சாதன இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் அதில் வச்சுருந்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் கூட அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் வாங்கணும் அப்படின்னாங்க. சரினு கர்ச்சீஃப் ஐட்டத்துக்கு போயிட்டோம். அங்கே வந்து ஒரு 4 கர்ச்சீஃப் வந்து 200 சில்லறை அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. அப்புறம் பர்ஸும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பர்ஸும் வந்து லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது, ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது. 70 ரூபாலேருந்தே ஸ்டார்ட். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, மணி பர்ஸு 70 ரூபாவா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரேட்லேருந்து 100 ரூபாய், 150, 200, 300, 500, 1000 ரூபாய் வரைக்குமே அந்த வேலெட் வந்து இருந்துச்சு. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சாக்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஒரே கடையில் வாங்கணும், அவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, இந்த கடைக்கு போன சரவணாவுக்கு போனாலும் எல்லாமே இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து மழை வர பெய்யுதா, சரி ஒரு 2 சாக்ஸ், 3 சாக்ஸ் வச்சுருந்தோன்னா அதை அப்படியே துவச்சி துவச்சி போட்டால் காயவே மாட்டேது. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 2 செட்டு சாக்ஸ் ஆகிடுது. காலையில் ஒன்று போடுறாங்க, ஈவினிங் ஒன்று போடுறாங்க, மழையில் நனையிறதுனால. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கலாம். அது வந்து 3 செட்டு இருக்கிறதுல வந்து 200 சில்லறை அப்படின்றது இருந்துச்சு. மணி பர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஜீன்ஸ்லேயே அந்த ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும் இல்லையா, அதே போல் ஜீன்ஸ்லேயே வந்து அந்த பர்ஸும் இருந்துச்சு. அதுவும் 100 சில்லறை, 200 சில்லறை அந்த மாதிரி தான். நல்லா உள்ளே வந்து நம்ம கார்டு, அந்த கார்டு எல்லாமே வச்சுக்கலாம், காசு வைக்கிறது எல்லாமே சூப்பராகவே இருந்தது. நமக்கு கம்மி ரேட்டில் தான், அதிக ரேட்டில் இருக்குது, கம்மி ரேட்டில் இல்லை அப்படின்னு கிடையாது. எல்லாமே 70 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோக்கு நம்ம வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். எனக்குலாம் ரொம்ப பார்த்ததும் ஷாக் ஆகிடுச்சு. அந்த 70 ரூபா பர்ஸ் நான் காமிக்கணும்னு நினச்சி வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியம். 70 ரூபா கூட பர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு, 70, 50 ரூபா கூட நான் வந்து மணி பர்ஸ் வந்து பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் இன்னும் பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க பார்த்து பார்த்து கடைசியில் வாங்கவே இல்லை. அவங்க வேலட் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் சரி, அதான் புதுசு ஒன்று ஒன்று வாங்கிடலான்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை போல, அதனால எடுக்கல. அதுக்கப்புறம் கேப், அதாவது தொப்பி இருக்கும் இல்லையா, அது வந்து எல்லா நம்ம இந்த ஊருக்கு போனால் இந்த தொப்பி வாங்குவோம், அது ஒவ்வொரு ஊர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வாங்கி போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கே எல்லாமே சரவண ஸ்டோரில் வந்து எல்லாமே இருக்குது. சரி வேண்டாம், பர்ஸ் வேண்டாம், நான் வேற எங்கேயா வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்புனாங்க. ஆனாலும் மனசு கேட்கல, திரும்ப வந்து பார்த்தாங்க. இந்த இதில் இருக்கிறது எல்லாமே 900, 800, 700 அப்புறம் 1000+ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஷூக்கு போடுற பாலிஷ், அப்புறம் ப்ரெஷ்ஷு அதெல்லாம் இருந்தது. சரி அதுலேயும் அவங்க வாங்க வேண்டியது இருந்தது. அப்படியே இது எல்லாமே ஒரே செட்டில் ஒரே இடத்துல இருக்குது, நம்ம அங்கங்கே அலைய வேண்டாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா அந்த பைக் ரைட்லாம் போகிறவங்கலாம் கையில் போட்டிருப்பாங்க இல்லையா க்ளவுஸ், அது வந்து இருந்தது. ஸோ அதையும் நான் பார்த்தேன். அது வந்து 200 சில்லறை ஏதோ சம்திங் நினைக்கிறேன். சரி நம்மளும் கையில் போட்டு பார்ப்போமே அப்படின்னு கையில் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓகே, இந்த ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு. எல்லா பில் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ரொவிஷன் வாங்கலாம் அப்படின்ட்டு
நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. இந்த மாதம் நாங்கள் எதுவும் ப்ரொவிஷன் வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தேவைக்கு வீட்டுக்கு வேண்டியது மட்டும் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி அப்படியே போ வந்தது வந்துட்டோம், ப்ரொவிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து அந்த கம்ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே வந்து ஆஃபரில் இருக்கும். ஸோ அதான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க எது வந்து ஆஃபரில் இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய பேக் தான், வாங்கினா ஒரு 40 ருபீஸோ என்னமோ வந்து ஆஃபர் நினைக்கிறேன். அப்படி தான் அதில் போட்டிருக்காங்களே. சரி அதான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காங்க, எது எடுக்கலாம் எது வேண்டாம் எது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. அதே போல் லிக்விடும் அதே போல் தான், நம்ம துணி துவைக்கிறோம் இல்லையா, அந்த லிக்விடும் அப்படி தான் ஓரளவுக்கு தேவையான. இப்போ வந்து நம்ம கார்த்திகை வருது, ஸோ அதனால் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றணும் அப்படின்ட்டு எண்ணெய் நான் வந்து 2 லிட்டரே எடுத்துட்டேன், எப்படி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா அதிலே வந்து ஒரு ஊதுவத்தியும் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க, ஸோ அதனால் அதை எடுத்துட்டேன். இது வந்து பாருங்கள் 193 ரூபா 198 ரூபா 47 ரூபா அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சரவணாசுர் அவங்களே வந்து அவங்களுடைய ப்ராடக்டாக சூப்பர் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் லிக்விட் ஊற்றுறோம் இல்லையா, ஸோ அதுதான் அது வந்து 1+1 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து பில் பே பண்ண வந்து வந்துட்டோம். ஓரளவுக்கு எல்லா பொருளுமே வாங்கிட்டோம், ஒரு கடையில் போய் மொத்த பொருளுமே இல்லைன்னா வந்து இப்போ நம்ம இதெல்லாம் வாங்கினா ஒரு 10 கடை ஏறி இறங்குறதுக்கே நம்ம டயர்டாயிடும். ஸோ இங்கேயே நம்ம எல்லாம் போய் வாங்கினா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க, நான் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணியாச்சு, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நம்மளால் போக கிளம்ப முடியும் அப்படின்ட்டு ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வெளியே வந்து பார்த்தா சூப்பரான மழையே பெஞ்சுது, செம்மையாக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.